ஒரு கிரகம் கடனை கொடுக்குது, அதே கிரகம் நோயை கொடுக்குது. அதில் வாழ்நாள் கடன்காரர்களை உருவாக்குது, அந்த இடத்துல நோயாளியாகவும் உருவாக்குது. இதில் எது கடனை கொடுக்குற கிரகம், எது நோயை கொடுக்குற கிரகம், எது வந்து உங்களுக்கு வம்பு வழங்க கொடுக்குறது. அப்போ அந்த இடத்துல ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, ஒன்று நோய் ருணம், உங்களுக்கு ருணம் ரோகம் ரோகம், அதுக்கடுத்து சத்ரு, அப்போ எதிரி. அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, ஆறாம் பாவத்துக்கு எதிரிகள் தொந்தரவு. இதே ஜாதகத்தை கொடுக்கலாம். இந்த இடத்துல ரிஷப லக்னத்துக்கு இப்போ ஆறாம் தேதியோட திசை. இப்போ இவர் என்ன கேட்குறான்னா, எனக்கு நோய் வருமா, கடன் வருமா, எதிரி வருமா, எதிரி தொல்லை வருமா. இப்போ இது மூணுமே தானே, எல்லாமே ஆறாம் பாவம் தானே, இதெல்லாமே ஆறாம் பாவம். அப்போ ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ருணம் ரோகம் சத்ருஸ்தானம். அப்போ நோய் கடன் எதிரி, இதில் நோய் வருமா கடன் வருமா எதிரி வருமா அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சரம் ஸ்திரம் உபயம். இந்த இடத்துல சரம் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி உங்களுக்கு சரங்கிற இடத்துல என்ன வருது, கடன் வருது. சரராசியில் இருந்தால் கடன் ஸ்திரம் நோய் உபயம் எதிரி. இப்போ சுக்கரன் எங்கே இருக்காரு, ஸ்திரராசியில் இருக்காரு. அப்போ ஸ்திரராசியில் இருக்கும்போது இவங்களுக்கு தீராத நோய் தான் வரும். அப்போ நோய் என்ன, சுக்கரனை என்ன நோய் வரும், சளி. சுக்கரன் நீர் கிரகம் இல்லையா, அதனால் சளி தொந்தரவு. அதுக்கடுத்து கிட்னி கிட்னி ஸ்டோன் சுகர் யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் கண் பார்வை நம்மள வயசுன்னு வேணும், அஞ்சு வயசு குழந்தைங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் ஏதாவது தொந்தரவு, ஒன்று சளி தொந்தரவு, கிட்னி ஸ்டோனு, சுகரு, யூரின் இன்ஃபெக்ஷன், தூரப்பறவை கிட்ட பறவை, இந்த அஞ்சு நோயில் ஒரு நோயை இது கொடுக்கும். இப்போ இந்த சுக்கரன் சப்போஸ் சரராசி இருக்கு சார் மகரத்தில், இது கடனை கொடுக்கும், இது கடனை கொடுக்கும். உபய ராசியில் இருக்கு சுக்கரன், எப்பயுமே எதிரி தொந்தரவு இருக்கும், போட்டி போகிறாங்க எதிரி அந்த மாதிரி இருக்கும். எதிரியை சரிக்கிட்டுற மாதிரி ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழலை உங்களுக்கு இருக்கணும். அப்போ எப்பயுமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லும்போது இவங்க முடிஞ்ச வரைய அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நோய் வருமா கடன் வருமா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்துடுது. இது எப்போ சார் தீரும், அப்போ இந்த திசை அல்லது புத்தி காலத்தில் தீரும், திசை புத்தி காலத்தில் தீரும். கோச்சார கேது பயணிக்கும் போது, கேது பயணிக்கும் போது இது மூணுமே பெரும்பாலும் தீர்ந்துடுது. கோச்சார கேது பயணிக்கும் போது பெரும்பாலும் தீர்ந்துடுது. இந்த மாதிரி நோயா கடனா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இவள் நோயா கடனா எதிரியா அப்படிங்கும்போது இந்த எதிரிகள் தொல்லைக்கு என்ன இருக்குது, இது கூட செவ்வாய் ராகு இதெல்லாம் சேர்ந்தால் ரொம்ப வீரியத்தன்மையில் இருப்பாங்க. இவங்க கூட ராகு சேரும்போது வீரியத்தன்மையில் இருப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வாழ்நாள் முழுக்க இருக்குமா அப்படின்னா, ஆறாம் தேதி சரராசியாக இருந்து லக்னத்தில் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சரராசியாக இருந்து இப்போ லக்னத்துக்கு இப்போ ரிஷப லக்னம் சம்மந்தப்பட முடியாது. ரிஷப லக்னமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரத்தில் இருக்குது.
அப்போ சிரத்தில் வரும்போது எப்பயுமே நோய் இருக்கும். இப்போ இது விருச்சிகத்தில் போய் இந்த சுக்கரை இறைச்சிடுவாங்க, இந்த நோயில் ஒரு நோய் வாழ்நாள் முழுக்க இவங்களை தொடரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ தொடர்பு கொள்ளும்போது நீண்ட நாளாக தொடர்ந்து வருது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி முடிஞ்ச வரையும் இந்த ஜாதக பலன்களை ஓரளவுக்கு என்ன நேரம் குறுகிய நேரத்தில் எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்லணுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இன்றைக்கி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சோலி பர்சனல் லைஃப் செக்ஷன் உங்களுக்கு இருக்குது.